ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். ஜெய் சீதாராம், ஜெய் ஹனுமான். கிஞ்சித்காரம் ட்ரஸ்ட் அங்கத்தினர்கள், என் பணியை விடாமல் கேட்டு வருபவர்கள், யூடியூபில் பார்த்து வருபவர்கள் அனைவருக்கும் அடியனுடைய வணக்கங்கள். இன்று ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுகிறேன். நீங்கள் அனைவரும் அதில் பங்கு கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறேன். ஸ்ரீராம அனுயாத்திரை 2022. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சீதையுடன் லக்ஷ்மணனோடே பாரத தேசம் முழுக்க தன் திருவடிபட நடந்தார். அவருடைய திருவடிகளை ஒற்றி தொடர்ந்து நாம் அவர் சென்ற இடங்களுக்கு, திருத்தலங்களுக்கு யாத்திரையாக போவதாக உள்ளோம். கிஞ்சித்காரம் தர்ம சம்ஸ்தாபனத்தின் மூலம் இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி அவரவர் இடத்திலிருந்து புறப்பட வேண்டும். ரயிலில் பிரயாணம் அல்லது மறுநாள் கிளம்பி விமானத்தில் பிரயாணம். 9ஆம் தேதி, அக்டோபர் 9ஆம் தேதி கங்கைக்கரையில் கான்பூருக்கு அருகே உள்ள பிட்டூர் என்கிற இடத்தில் யாத்திரை துவங்கும். அதிலிருந்து பிட்டூரை சேவித்துக் கொண்டு, அதுதான் லவகுஷர்கள் பிறந்த இடம், ராமாயணமே பிறந்த இடம் வால்மீகி ஆசிரமம், கங்கா ஸ்நானத்தோடு தொடங்குகிறோம். அடுத்து அயோத்தியா சரயு ஸ்நானம், 2 நாட்கள் அங்கிருந்து ஸ்ரீராம ஜனனத்தை அனுபவிக்கிறோம். நாம் 2017 அங்கு சென்றிருந்த போது பெருமானுக்கு சிறப்பான பட்டாபிஷேகம் செய்து பிரார்த்தனை வைத்தோம். கண்டிப்பாக இவ்விடத்தில் எல்லா ஆபத்துகளும் தீர்ந்து பெருத்த ஸ்ரீராமச்சந்திரனுக்கு பெரிய கோவில் எழும்ப வேண்டும்னு பிரார்த்தித்திருந்தோம். அது நன்கு நிறைவேறி வருகிறது. திரும்ப போய் அவரிடத்தில் அது இன்னும் நன்னாக நடக்க வேணும் என்று பிரார்த்திக்க வேண்டும். அயோத்தியில் அனுபவிக்கிறோம். அங்கிருந்து புறப்பட்டு விஸ்வாமித்திர ராமலட்சுமணர்களை அழைத்து போன பாதை அப்படியே பக்சர் பீகார், அங்குதான் விஸ்வாமித்திரர் எழுப்பியது கௌசல்யா சுப்ரஜாராம தாட்டகா வதமானது, வாமனனுடைய ஆசிரமம், யாக சம்ரக்ஷணம் பண்ணின இடம், இவையெல்லாம் சேவித்துக் கொள்கிறோம். அடுத்து கங்கை சரயு சங்கமம் கௌதமாசிரமத்தை சேவிக்கிறோம். அடுத்து கங்கை கண்டகி சங்கமம் சோனேபூர், எல்லாம் பீகார். அங்கிருந்து சீதாமரி, சீதா ஜனனமான இடம், ஆச்சரியமான சன்னிவேசம், தரிசித்து விட்டு நேபாளத்துக்குள் சென்று, அதாவது மிதிலா தேசம், ஜனகபுரி, ஸ்ரீராமனுக்கும் சீதைக்கும் மேலும் 3 தம்பிகளுக்கும் கல்யாணம் நடந்த இடம். அங்கு விமரிசையாக சீதா கல்யாண மகோத்சவம் நடைபெறும், பங்கு கொள்ளுகிறோம். அங்கிருந்து நேரே புறப்பட்டு வாரணாசி காசி, அங்கு கட்டங்களிலெல்லாம் ஸ்நானம் பண்ணிக் கொள்கிறோம், கங்கா ஆரத்தி சேவிக்கிறோம். அங்கிருந்து திரிவேணி சங்கமம் பிரயாக்ராஜ், கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமம், ஸ்ருங்கிபேரபுரம் குகனுடைய இடம், அங்கு ராமன் தங்கியிருந்த இடத்தெல்லாம் சேவித்துக் கொண்டு சித்திரகூடத்தை அடைகிறோம். மந்தாக்கினி ஸ்நானம், அத்ரி அனசூய ஆசிரமம், அங்கிருக்கும் இடங்கள், அருகே இருக்கும் சரபங்காசிரமம் சுதீக்ஷ்ணாசிரமம், ஒரு நாள் தனியாக போவதற்கு அரிதான அகஸ்தியாசிரமத்தை சேவித்துவிட்டு 19ஆம் தேதியோட யாத்திரை இனிது நிறைவேறும். சித்திரகூடம் தாண்டி மத்திய பிரதேசத்தில் இருக்கிற சாத்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அகஸ்தியாசிரமம், அங்கேயோடு முடிவடையும். அதற்கப்புறம் அவரவர் ஊருக்கு திரும்பலாம். 21ஆம் தேதி ஊரை வந்து அடைந்து விடலாம். அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து தான் தீபாவளி. இதுதான் ஏற்பாடு. அவரவர் ட்ரெயின் டிக்கெட்டோ பஸ் டிக்கெட்டோ ஃப்ளைட் டிக்கெட்டோ நீங்கள் புக் பண்ணி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பிட்டூர்லேருந்து தொடங்கி எல்லாமே ட்ரஸ்ட் பார்த்து ஏற்பாடு செய்துள்ளது, தங்குமிடம் உணவு மற்றும் வசதிகள் எல்லாம். ஏசி டீலக்ஸ் பஸ்ஸில் போவதாக இருக்கிறோம்.
இந்த யாத்திரையின் சிறப்பம்சம் ஒன்று, ஸ்ரீராமாயண நவாக உபன்யாசம் 9 நாட்கள் அடியனுடையது. கூடவே 4 வித்வான்கள் எழுந்தருளி நாம் போகும்போது வரும்போதெல்லாம் சனாதன தர்மத்தினுடைய முக்கியமான அம்சங்களை உபன்யசிக்க இருக்கிறார்கள். அதோடு வித்வான்களை கொண்டு ஸ்ரீராமாயண பாராயணம் உண்டு. இன்னும் ஒரு சிறப்பம்சம் ஸ்ரீராம சஹசிரநாமம்னு உள்ளது, 1000 நாமங்கள். நாம் 1000 பேர் செல்கிறோம் என்றால் தினமும் ஒரு சஹசிரநாமம், 1000 × 1000 10 லட்சம், 10 நாட்கள் 1 கோடி. ஆக 1 கோடி ராம நாமம் நாமாவளி, அது சொல்லி அர்ச்சனை பண்ண போகிறோம். அது ஒரு சிறப்பான அம்சம். இப்படி பல அம்சங்கள் சேர்ந்தது 4 இடங்களிலே பஜனையோடு நாம் ராமநாமத்தை சங்கீர்த்தனத்தை செய்ய போகிறோம். சாத்விகமான உணவு 11 நாட்கள், 9ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை. சத்சங்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு. புண்ணிய க்ஷேத்திரங்களை தரிசித்து ராமனுடைய நினைவாகவே இருக்கப் போகிறோம். அவசியம் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டுகிறேன். எப்படி டிக்கெட் வாங்கணும், என்று வாங்க வேண்டும்ங்கிற தகவல்களெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள வேண்டும், சீக்கிரத்தில் பண்ணிக்கொள்ளவும். ஏன்னா ட்ரெயின் டிக்கெட் வாங்க வேண்டியது இப்போது ஜூன் மாதம் 9ஆம் தேதியே தொடங்கிவிடும். 120 நாட்கள் முன்னாக ரிசர்வ் பண்ண வேண்டும். அதனால் தகவல்களை தெரிந்து கொள்ளவும். இதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், 044-2466-2728 இல்லைனால் kinchitdharmam.org kinchitdharmam.org. உங்கள் வாலண்டியர்ஸை கேட்கலாம். ட்ரஸ்டினுடைய மெம்பர்ஸ் யாரை கேட்டாலும் சொல்லுவார்கள். மெம்பர்களும் என்பணி அங்கத்தினர்களும் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொண்டு பயன் பெற வேண்டும். குடும்பத்தோடு வாருங்கள் என்று பிரார்த்திக்கிறேன். எல்லாரும் வரும்படிக்குத்தான் இதை பகுதி ஒன்றா வச்சுருக்கோம். இல்லைன்னா இந்த யாத்திரை ராமேஸ்வரம் முடித்து ஸ்ரீரங்கம் வர்ற வரைக்கும் 23 நாட்கள் ஆகும். அது கட்டமாக இருக்க போகிறதே என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. ஸ்ரீராமனுடைய அனுகிரகத்தை பெற அவசியம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீராம அனுயாத்திரை 2022 அக்டோபர் 9 முதல் அக்டோபர் 19 வரை உடன் தொடர்பு கொள்ளவும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம்.